பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று கவிதை பேடை அன்னை மொழியை என்னும் தலைப்பில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடல் இங்கே உங்களுக்கு பாடமாக அமைந்துள்ளது. பாடலை பார்ப்பதற்கு முன் நூல்வெளியில் உள்ள செய்தியை பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். இவர் வந்து தென்கோழி தமிழ்ச்சீட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் நூறு, பாவிய ஒத்து, நூறாசிரியன், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகக்குவஞ்சி, பள்ளி பறவைகள். இந்த நூல்கள்லாம் இவர் எழுதிய நூல்கள். இவர் எழுதிய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. இதில் கனிச்சாறு அப்படின்ற தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல் உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதில் ஒரு தலைப்பில் உள்ள பாடல் தான் அழகார்ந்த சிந்தப்பிடி என்னும் தலைப்பில் எட்டு அடிகள் உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த எட்டு அடியும் மனப்பாட பாடல். இதை படிக்கிறாங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழி, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு. இந்த நாலடியோட பொருள் பாருங்க. அன்னை மொழியே தமிழோட பெருமையெல்லாம் இவர் சொல்லிகிட்டே வர்றார். நம்மளுடைய தமிழ் மொழி வந்து அன்னை மொழியா, அன்னை மொழியே அப்படின்னு சொல்கிறாரு. அழகார்ந்த செந்தமிழி, அழகாய் அமைந்த செருந்தமிழி அப்படின்னு சொல்கிறார். தமிழோட அழகை சொல்கிறார். முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கடியே, முன்னை அப்படின்னு சொன்னால் பழமை, அதாவது முன்னைக்கும் அப்படின்னு சொன்னால் பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கடியே. அதாவது தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா பல நூறாண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி. அதாவது இப்படி சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழ்வு தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் குடியை. அப்படி தமிழ் மொழி தோன்றிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான மொழி. அப்போ இங்கே நறுங்கடியே அப்படின்னு சொல்கிறார் பாருங்க, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கடியே. தமிழை வந்து கனின்னு சொல்கிறார். கனின்னா அது அழுகி போகக்கூடிய ஒரு பொருள். ஆனால் நறுங்கனி அப்படின்னு சொன்னால் பல ஆண்டுகள் ஆனாலும் கெடாத கனி, அதனால இதை நறுங்கனியே அப்படின்னு சொல்கிறார். அப்போ முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னு சொன்னால் பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே அப்படின்னு சொல்கிறார். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசு. அதாவது கடல் கொண்ட குமரி கண்டம். இப்போ நம்முடைய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழருடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா குமரி கண்டம். அதாவது கன்னியாகுமரிக்கும் இலங்கைக்கு அடிப்பட்ட பகுதியில் தமிழருடைய பகுதி இருந்தது. அதை வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குமரி கண்டம் வந்து பார்த்திங்கன்னா கடல் கோளால் மூழ்கிவிட்ட பகுதி. அந்த பகுதியில் தான் தமிழ் நிலைத்து ஒரு ஆட்சி மொழியாக இருந்த ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி. அந்த பகுதியில் நிலைத்து அரசாண்டதால் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லிட்டு புலவர் சொல்கிறார். அப்போ கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொன்னால் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்கிறார். இப்போ தமிழை வந்து பார்த்திங்கன்னா அன்னை மொழி அப்படின்னு சொல்கிறாரு, அழகாய் அமைந்த செழுந்தமிழி அப்படின்னு சொல்கிறாரு, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே அப்படின்னு சொல்கிறாரு, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு அப்படின்னு சொல்லி தமிழோட பெருமையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாவத்து என் தொகையே, நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. தென்னன் மகளே அப்படின்னு சொன்னால் தென்னன் அப்படின்னு சொன்னால் பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னால் மதுரை அந்த பகுதி, அந்த மதுரையினுடைய ஆட்சி மொழி தமிழ். அப்போ பாண்டிய மன்னனின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ தென்னன் மகளே அப்படின்னு சொன்னால் பாண்டிய மன்னனின் மகளே. திருக்குறளின் மாண்புகளே, உலக புதுமறை திருக்குறள் உலக அளவில் பெருமை பெற்ற ஒரு நூல். அதோட பெருமைக்கு உரியவர் யார் அப்படின்னு சொன்னால் தமிழ் அண்ணன். அதனால தான்
திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்கு உரியவளே அப்படின்னு சொல்றாரு. இன்னரும் பாபத்தே என் தொகையே, நற்கணக்கே மண்ணும் சிலந்து மணிமேர்களை வருகிறது. தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியம் 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகல், அப்போ இதெல்லாம் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 10 பாட்டு, 8 தொகையே, 15 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், அழகான மணிமேகலையே, மணிமேகலை வடிவே, அழகான மணிமேகலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தமிழை நினைக்கும் போது இதெல்லாம் அவருடைய நினைவுக்குள்ள வருதான். அப்போ 10 பாட்டே, என் தொகையே, 15 கீழ்கணக்கே, சிலப்பதிகாரமே, மணிமேகலையே, முன்னும் நினைவால் முடித்தாக வாழ்த்துவோமே. உன்னை நினைக்கும் போது என்னுடைய மனதில் பலவாறு நினைவுகள் பொங்கி எழுகின்றன. அப்போ முன்னும் நினைவால், அந்த முன்னும் நினைவால் பொங்கி எழும் நினைவுகளால் உன்னை தலைவணைந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிய பாவலரையர் பிரிச்சு திருநாள் வாழ்த்துறார். மறுபடியும் பாருங்கள், தென்னர் மகளே அப்படின்னு சொன்னால் பாண்டிய மன்னனின் மகளே. அப்போ பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்கிறாரு. திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே அப்படின்னு சொல்கிறாரு. 10 பாட்டுன்னு சொல்கிறாரு, 8 தொகைன்னு சொல்கிறாரு, 15 கீழ்கணக்குன்னு சொல்கிறாரு, சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு அவருடைய மனதுக்குள்ள நினைவுகள் பொங்கி எழுதான். அப்போ பொங்கி எழும் நினைவுகளால் உன்னை தலைவணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வாழ்த்துறாரு. இது வந்து உங்களுக்கு மனப்பாட செய்யும். மறுபடியும் படிச்சு காட்டுறாருங்க. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை உகிழ்த்த நறுங்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிலேயில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு. அவரோட பொருள் பாருங்க, அன்னை மொழியே, அழகாய் அமைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு அப்படின்னு அவரோட பொருள் சொல்றாரு. அதே போல 2வது பத்தியில் பாருங்க, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாபத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாட வாழ்த்துவோமே. இதோட பொருள் பாருங்க, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டு, 8 தொகையே, 15 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரமே, மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் உன்னை தலைவணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பெருமையெல்லாம் சொல்லி தமிழை வாழ்த்தி வணங்குறாரு பாவலர் பிரிஞ்சு திருநாள். நன்றி.